இந்தியாவின் முதல் பழங்குடி பெண் ஜனாதிபதியாக வெற்றி பெற்ற திரௌபதி முர்முவின் வெற்றியை கொண்டாடும் விதமாக சென்னை திருவெற்றியூர் வடுவுடையம்மன் கோவில் அருகே பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணியினர் மாபெரும் வெற்றி பேரணியை நடத்தி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் வெற்றி பேரணியை வடசென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி ரபியா சோமசுந்தரம் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினரை திரட்டி பாஜகவின் வெற்றி கோஷங்களை எழுப்பி மாபெரும் வெற்றி பேரணியை நடத்தினார். இந்நிகழ்வில் ஜனாதிபதியாக பதவியேற்கும் திரௌபதி முர்மு வெற்றியை கொண்டாடும் விதமாக சென்னை திருவெற்றியூர் வடுவுடையம்மன் திருக்கோவிலில் வடசென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணியினர் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திருவெற்றியூர் வடுவுடையம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டார். பிரார்த்தனையைத் தொடர்ந்து ஜனாதிபதியாக பதவியேற்கும் திரௌபதி முர்மு வெற்றியை பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதில் பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட எஸ்சி அணி பிரிவு தலைவர் சுதாகர், மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவின் மாவட்ட தலைவர் மணிகண்டன், பொதுச் செயலாளர் ஜெய்கணேஷ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர்.